தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. நாடாளுமன்றத்தில் பார்வையாளர்களுக்கு பாஸ் வழங்குவதற்கு தடை விதித்திருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா. மற்றும் ஒரு அண்மை செய்தி, மழை வெள்ள நிவாரணம் வழங்கப்படுவது தொடர்பாக அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது, என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? புதிய தலைமுறை ஏற்கனவே சொன்னது போல சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 வட்டங்களுக்கும் இந்த நிவாரணம் பொருந்தப்படும் என்று அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம், சில வந்து தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் வட்டங்கள் முழுமையாகவும், மற்றும் திருப்போரூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும், திருப்பெரும்புதூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய 6 வட்டங்களுக்கு மட்டுமே இந்த 6000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம் அட்டை, சில பேர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய ஏடிஎம் அட்டையை தொலைச்சிருக்காங்க, எனவேதான் ரொக்கமாக கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மழை வெள்ளத்தால் பொதுத்துறை அரசு உயர் அலுவலர்கள், குறிப்பாக மத்திய அரசு, மாநில அரசில் பணியாற்றக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த பணம் கிடைக்காது என்றும், வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது பாதிப்பு, பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பாதிப்பு விவரங்களை தங்களது வங்கி கணக்கு விவரத்துடன் தங்கள் பகுதிக்குரிய நியாய விலைக் கடைகளில் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் அவர்களின் வங்கி கணக்கு அனுப்பி வைக்கப்படும். இதற்கு தேவையான அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வைக்கப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நிவாரணத் தேவை வழங்குவது தொடர்பாக நியாய விலைக் கடை பணியாளர், ரேஷன் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு முறையாக முன்னதாக அளிக்கும் பணி ஆகியவற்றை கூட்டுறவு சங்க பதிவாளர் சுப்பையன் ஐஏஎஸ் வந்து அதை வந்து மேற்பார்வை செய்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. டோக்கன்கள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்தும், நிவாரண உதவிகளை வழங்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மேலே 2 படிக்கப்பட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அரசு ரெவன்யூ செக்ரட்டரி ராஜாராமன் ஐஏஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணை 2-3 தினங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இந்த அரசாணை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அரசாணை வெளியாகி இருக்கிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள், ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் யாருக்கு கிடைக்கும் என்று பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருந்தன. அதற்கான விளக்கங்கள் அரசால் அளிக்கப்பட்டாலும் சந்தேகங்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது மக்களிடையே. அரசாணையில் அது குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இதுல முழுக்க முழுக்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புயல் வெள்ளம் காரணம் பாதிக்கப்பட்ட நிவாரணத் தொகை 6000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்றும், இதனை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு முன் அறிவிப்புகளை இதுல செஞ்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை உயர் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சிபிசிஎல் இது மாதிரி போன்ற பல்வேறு அரசு துறை, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருக்கு, அதுல வந்து பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் யாருன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ரேஷன் கடையில விண்ணப்பம் வச்சிருப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வங்கி அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்தா அதை வந்து அதிகாரிகள் ஆலோசனை செய்து அவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பாக அந்த ரேஷன் பணியாளர்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கப்படும். டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நாளையிலிருந்து கொடுப்பதற்கான வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகள் மூலமாக டோக்கன்கள் வழங்கப்படும். கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க கூட்டுறவு சங்க பதிவாளர் உள்ளிட்ட பலரும் இதுல வந்து ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீண்ட அரசாணை என்பது புதிய தலைமுறைக்கு தற்போது கிடைத்திருக்கிறது. 4 பக்கம் கொண்ட அந்த அரசாணையில எப்போதெல்லாம் எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றும், ஞாயிற்றுக்கிழமை முதல் இதற்கான இந்த பணம் என்பது வழங்கப்படுவதற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்கள், சென்னையை பொறுத்தவரை
பாத்தீங்கன்னா 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது, அது அனைத்துக்குமே இது பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தான் தராங்க, அது குறிப்பா தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் மட்டும்தான் தராங்க. அதே போல திருப்பூர்ல ஒரு சில கிராமங்களுக்கு தான் தராங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும் திரிபுரம் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்கள் இருக்கும். இதுல எங்கெல்லாம் கிடைக்காதுன்னா வாலாஜாவுக்கு கிடைக்காது, வாலாஜா தாலுக்குல ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு கிடைக்காது. அதே போல உத்தரமேரூர், மேல்மருவத்தூர் போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 6000 ரூபாய் கிடைக்காது என்று அரசாணை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பொன்னேரி, கும்முடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய 6 வட்டங்கள் மட்டுமே இருக்கிறது. இல்லாத வட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், பள்ளிப்பட்டு, திருத்தணி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மழை பாதிப்பு இல்லை என்பதால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த ராஜாராமன் ஐயை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசாணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொங்கலி ரேஷன் கடைகளில் 6000 ரூபாய் வழங்கப்படும், அதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று அதற்கு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. இப்ப அனைவருக்கும் இந்த நிவாரணத் தொகை விரைவில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக கூடுதலாக வேறு மையங்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அது குறித்து ஏதாவது அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அது குறித்து எதுவும் இதில் சொல்லவில்லை. இந்த அதிகனமழை காரணமாக நிறைய பேருக்கு தெரியும், ஏடிஎம் மையங்கள் இயங்கவில்லை, பயனாளர்களுடைய வங்கி கணக்கு எண்களை சேகரித்து நிவாரணம் வழங்குறதுக்கு காலதாமதம் ஆகும்னு இதுல சொல்லியிருக்காங்க. மேலும் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது ஏடிஎம் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவற்றை இழந்திருக்க கூடும் என்பதால் அவர்களுக்கு உடனடியாக பயனளிக்கும் வகையில் இந்த ரொக்கமாக, குறிப்பாக இந்த 12000 ரூபாய், குறிப்பாக இந்த 6000 ரூபாயை வந்து 12 தாள்களாக 12500 தாள்களாக கொடுக்க வேண்டும் என்பதும், இந்த 4 மாவட்டத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் என்பதையும் அவர்கள் பிக்ஸ் செய்து தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 16-17 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அனைவருக்குமே குறிப்பாக இந்த பக்கம் ஆர்கே நகர்ல இருந்து ஆரம்பித்து ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர், இதே போல 1000 விளக்கு, வெள்ளிவாக்கம், எழும்பூர், அதே போல அண்ணா நகர், தியாகராய நகர், அதே போல வேளச்சேரி, மயிலாப்பூர் உள்ளிட்ட இந்த சோழிங்கநல்லூர் வரை இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்று இந்த அரசாணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொங்குள்ளி அதிகாரிகள் ஆய்வு செய்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தால் மற்ற பகுதிகளுக்கும், அதாவது மழையால் ஓரளவு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த ஆய்வுக்கான அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டு விட்டதா? நிச்சயமாக இதற்கான குழுவினர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் தான் இதற்கான முழுக்க முழுக்க அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இதுல மற்றொரு துறை இருக்கிறது, கூட்டுறவு சங்கங்கள் துறை, ரேஷன் கடை பணியாளர்கள் எல்லாம் அவர்களுடைய அனுமதியில் தான் வருகிறார்கள். எனவே நேற்றைக்கு கூட கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வு நடத்தினார். அதே போல இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய செயலாளர் முருகானந்தம் ஐயேஎஸும் இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த அடிப்படையில் இதை முழுக்க முழுக்க கண்காணிக்கக்கூடியவர்களாக பாத்தீர்கள் என்று சொன்னால் கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை வந்து பொறுத்தவரை அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் சற்று முன் கிடைத்திருக்கூடிய தகவலா இருக்கிறது. விண்ணப்பங்களை வாங்க வேண்டும், அதாவது ரேஷன் அட்டை 4 மாவட்டங்களில் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ரேஷன் கடைகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்பத்தில் வங்கி எண், வசிக்கும் பகுதியினுடைய பெயர் ஆகியவற்றை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் மக்களை சென்று சேர கூறப்பட்டிருக்கிறது. ரமேஷ், நிச்சயமாக அதற்காக தான் இது அனைத்து செய்தித்தாள்களுக்கும் தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பாக இந்த அரசாணை தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து உயர் அதிகாரிகள் மூலமாக விநியோகம் செய்திருக்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இதை வந்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல இந்த பல்வேறு விஷயங்களை இதில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோக்கங்களை முன்கூட்டியே வந்து அனைவருக்கும் நாளை முதல் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு பணிபுரியும் உயர் அலுவலர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய பாதிப்பு விவரங்களையும் வங்கி கணக்கு எண் அவர்களை தெரிவித்து நிவாரண தொகைகளை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும். அது வந்து உடனடியாக அவர்களுக்கு மொத்தமாக கிடைக்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த பேங்க் நம்பர் கொடுத்துருவாங்க, அதுல வந்து உண்மையிலே இவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அதை வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆலோசனை அதிகாரி ஆய்வு செய்து அதிலே வந்து அவர்களுக்கு இந்த 6000 மொத்தமாக கொடுக்கக்கூடியவர்கள் முடித்த பிறகு பின்னொரு நாளில் அவர்களுக்கு டைரக்டாக அக்கௌண்டில்
போடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வெள்ள நிவாரணமாக 6,000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் அனைவருக்குமே அந்த 6,000 ரூபாய் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இடங்களிலெல்லாம் எந்தெந்த இடங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கின்றனவோ அந்தந்த வட்டங்களுக்கு மட்டுமே நிவாரண உதவி கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல 4 மாவட்டங்களில் குடியிருக்கக்கூடிய வெளிமாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் ரேஷன் அட்டை இந்த ஊரில் இல்லை என்ற நிலையில் வங்கி எண், வசிக்கும் பகுதியின் பெயர் ஆகியவற்றை ரேஷன் கடைகளில் வழங்கப்படக்கூடிய விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து தந்தால் அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்து உண்மையிலேயே அவர்களின் பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள அனைத்து வட்டங்களில் வசிப்பவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.